ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் இன்றைக்கி உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி வந்து நம்ம ஹேர் க்ரோத்தை வந்து ஃபாஸ்ட் ஆக்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெந்தயம் தாங்க எடுத்துக்கிறேன். வெந்தயம் வச்சு தான் இந்த ஆயிலை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து முழு வெந்தயமும் எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா மிக்சியில் போட்டுட்டு அரைச்சும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். வெந்தயம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹேர் க்ரோத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆயிலை வந்து நம்ம ஹேருக்கு வந்து யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட ஹேரோட டென்சிட்டியும் நல்லா வந்து இன்க்ரீஸ் ஆகும். வெந்தயம் வந்து 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து ரொம்ப இருக்குது அப்படின்னா, ஒரே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து கருஞ்சீரகம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி கருஞ்சீரகம் வந்து ஆட் பண்ணலை. இப்போ வந்து இதில் நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கோகனட் ஆயில் தாங்க ஆட் பண்ண போகிறேன். நம்ம வந்து வெந்தய பொடி வந்து எவ்வளோ இருக்கோ அது மூழ்கிற அளவுக்கு வந்து கோகனட் ஆயில் வந்து ஆட் பண்ணால் போதும். நான் வந்து செக்லாட்டின கோகனட் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட வந்து இல்லை அப்படின்னா நீங்கள் கடையில் விற்கிற கோகனட் ஆயில் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கோகனட் ஆயில் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வந்து ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா வந்து மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதை வந்து ஒரு மூடி வச்சு நல்லா வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு வாரத்துக்கு வந்து அப்படியே வந்து விட்டுருங்க. ஒரு வாரத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து ஹேருக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆயிலை பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலர் யூஸஸ்க்கு வந்து வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா வீக்லி ட்வைஸ் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணால் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து இருக்கும். இந்த ஆயிலை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹேருக்கு வந்து யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஹேர் வந்து லாங் ஆகும், ஸ்ட்ராங் ஆகும், நல்லா திக்காகவும் க்ரோ ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹேர் ஃபாலும் நல்லா வந்து கண்ட்ரோல் ஆகும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.